வணக்கம் ஜோதிட ரகசியர்களுக்கு வணக்கம். நான் சிவராத்திரியை வந்து வழிபாடு முறைகளை வந்து நான் சொல்கிறேன். நான் ரெகுலராக பயன்படுத்துகிற வழிபாடை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். காலையில் 11ஆம் தேதி சிவராத்திரி வருது. 11ஆம் தேதி காலையில் அதிகாலையில் எழுந்துச்சு சாமி பொருட்கள் என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அதெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். அன்றைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம். சூரியனுக்கு செவ்வாய் நட்சத்திரத்தில் வருது. அதனால் நம்மளுடைய பசி எல்லாமே எவ்வளோத்துக்குள்ள நம்ம வயிற்றை வந்து எவ்வளோ நெருப்பாக நம்மளை ஆக்கிக்கிறோமோ, நம்ம பசியின் தன்மையை எவ்வளோத்துக்குள்ள நம்ம உடம்பு எல்லாமே எவ்வளோ நம்மளை நெருப்பாக்கிக்கிறோமோ அவ்வளோத்துக்குள்ள உங்களை உடல் வலிமை மன வலிமை எல்லாமே கூடும். அதனால் அந்த நாளில் வந்து உங்களுடைய உணவு வந்து எடுக்காமல் எவ்வளோத்துக்குள்ளே உங்களுடைய அதாவது காரமான உணவுகளெல்லாம் ரொம்ப குறைச்சிருங்க. வயதானவர்கள் விரதம் நோயில் இருக்கிறவங்க விரதம் இருக்கும்போது காரமான உணவை எடுக்கிறாதீங்க. எடுத்திங்கன்னா அது இன்னும் உஷ்ணத்தன்மை கொடுக்கும். அதனால் பலவைகள் குளிர்ச்சியான உணவுகளை அதாவது இளநீர் அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே பூஜை பொருட்கள் விளக்கு தொலைக்கிறதுலேருந்து வீடை சுத்தம் பண்ணுறதுலேருந்து அப்போமேருந்து விரதம் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 மணி மேலே பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்களுக்குள்ள இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வரணும். 5 வகை பூக்கள், 5 வகை நவர அதாவது 5 வகை இது நட்ஸ்கள்னா அது என்னது முந்திரி பருப்பு பாதாம் அந்த இதெல்லாமே சேர்த்து வால்நட் இதெல்லாமே சேர்த்து ஒரு 5 வகை வால் இது வச்சுக்கோங்க நவதானியங்களுக்குள்ளது. அதே மாதிரி இன்னொன்று வந்து 5 வகை வந்து லிக்யூடு தன் திரவப்பொருட்கள் 5 வகை திரவப்பொருட்கள் இப்போ போட்டிருக்கோங்க. அதாவது தண்ணியாக ஊற்றுற திரவப்பொருளை போட்டுக்கோங்க சேர்த்துக்கோங்க. அதாவது தயிர் பால் அந்த மாதிரி ஐட்டம் ஹனி பன்னீர் இதெல்லாமே ஒரு 5 வகை பொருட்களை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூக்கள் 5 வகை பழங்கள் 5 வகைன்னு சொல்லிட்டு எல்லாமே 5 ஐந்தாக பிரித்து சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு கரெக்டாக நான் வந்து ஒரு 3.5 மணிக்கு மேலே முதல்ல தண்ணீரால் ஆன அபிஷேகங்கள் பால் தயிரால் உண்டான அபிஷேகங்களை ஆரம்பிப்போம். அப்போ தான் முதல் நீர் என்னுடைய தொண்டையில் இறங்கும். அப்போ தான் நான் தண்ணியே வாய்க்கில் ஊற்றுறது தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறதே அந்த 3.5-4 மணிக்கு மேலே அபிஷேகம் முதல் நீரில் வெளியாகும் தண்ணியை தான் நான் குடிக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நீர் மட்டும்தான் என்னுடைய அன்றைய ஆகாரம். அந்த 3.5 மணிக்கு மேலே தான் அந்த நீரே தொடுவேன். அது வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அந்த 3.5 மணிக்கு மேலே நீர் ஆகாரம் தொடர்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக விழித்திருத்தல் விழுத்திருக்கிறோம். அந்த விழுத்திருக்கும்போது 9 மணி வரைக்கும் அந்த நீரால் ஆன திரவப்பொருளால் உன்ன ஆன அபிஷேகங்களை ஆரம்பிக்கணும் அது வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் அந்த வால்நட்டு கிறிஸ்மஸ் பிஸ்தா இதெல்லாம் வச்சு அபிஷேகம் ஆரம்பிக்கணும். 9:30 பார்த்திங்கன்னா 12:30 வரைக்குமே முந்திரி பாதாம் வச்சு அந்த அபிஷேகத்தை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பழம் அந்த லயன் டேட்ஸ் அதை வச்செல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பால் பழத்தில் அபிஷேகம் வந்து ஒரு 4:30 வரைக்கும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை ஃபுல்லாக சேகரித்து அது பஞ்சாமிரதமாக தயார் பண்ணிக்கலாம். கல்கண்டு கருப்பட்டி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து விபூதி குங்குமம் இந்த வச்சு அபிஷேகங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு 4:30 மேலே பார்த்தீங்கன்னா விபூதி குங்குமத்தில் அர்ச்சனைகள் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் சமையல் ஆரம்பிக்கிறோம். சமையல் பண்ணணும். சாம்பார் ஒரு அவியல் ஒரு பொரியல் ஒன்று வச்சுக்கிட்டு பால் பாயாசம் அப்பளம் வடை இவ்வளோதான் சமையல் பண்ணி வச்சுக்கிறணும். காலையில் பார்த்தீங்கன்னா முதல் தோற்றம் நம்ம வீட்டுக்குள்ளே சிவபெருமான் எந்த தோற்றத்தை நம்மளுக்கு அவதரிக்கிறாருன்னு பார்க்கணும். முதலில் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் ஆண்மகன் தான் நம்மளுடைய சிவபெருமான் தோற்றமாக எடுத்துக்கலாம். அதனால் யார் வரான்னு காத்திருந்து அவங்க வர்றது தான் நம்மளுக்கு சகுனம். அதுதான் நம்மளுடைய சிவனுடைய நம்மளுக்கு அருள் புரிகிற ஒரு விதம். அதனால் அதுக்காக காத்திருந்து அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு உணவு படைகள் போட்டுட்டு யாருமே இன்வைட் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கணும். இது வரைக்கும் எனக்கு தன்னால் நடந்திருக்குது. என் கணவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருப்பாங்க, இல்லாட்டா என் பையனுடைய நண்பர்கள் வருவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ரூபத்தில் ஆண்கள் ரூபத்தில் வருவார் சிவபெருமான். அந்த மாதிரி ரூபத்தில் வந்தோன்னா அவங்களுக்கு உணவு படுத்து அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உணவு இதுவே எடுத்துக்கணும். முதல்ல காக்காக்கு உணவு விட்டுட்டு அப்புறம் வர்ற எந்த சிவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தரிசனம் கொடுக்குறான்னு காத்திருந்து அவங்களுக்கு உணவு பரிமாறிட்டு அதை பிறகுதான் நம்ம வந்து விரதத்தை முடிக்கிறோம். அதனால் 1 நாளுக்கு மேலேயே நம்ம வந்து விரதம் வந்து சிவபெருமா விரதம் இருக்கணும். உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் வந்து இவ்வளவு இருக்க வேண்டாம். அவங்க வந்து காரங்களை குறைக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்குது அவிட்ட நட்சத்திரம் வர்றதுனால காரத்தன்மையை எடுக்காதீங்க. எல்லாமே குளிர்ச்சியான பொருட்களை உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் எடுத்துக்கிட்டு விரதத்தை லைட்டாக எடுத்துகிட்டு வாங்க.
அந்த மாதிரி சிவபெரு வழிபாடை வந்து மறுநாள் வந்து உடனே தூங்கக்கூடாது, தூங்காமல் மறுநாள் சாயங்காலம் 7 மணி வரைக்கும் விளக்கேற்றி வச்சுட்டு சிவ வழிபாடு தொடங்கக்கு முன்னே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்து அர்ச்சனைகள் அப்பப்போ பண்ணணும். சிவனுக்கு பண்ணும்போது அரசர்ச்சனை பூ அர்ச்சனை எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் வழிபாடும் சிவ வழிபாடும் ஒன்று போல் முடித்து நிறைவேற்றிட்டு காலைல இந்த சாயங்காலம் மறுநாள் 12ஆம் தேதி 7 மணி ஈவினிங் 7 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் தான் நீங்கள் தூங்குறது. பூஜை பண்ணி அப்போது ஒரு பிரசாதம் படைச்சிட்டு தூங்கினா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.